بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுனுடைய கிருபையினால் அல்லாஹுவோடு பல்வேறு மனிதர்களை நல்ல அடியார்கள் என்று கற்பனை செய்து அவனுக்கு இணை கற்பித்து தர்கா வழிபாட்டிலே மூழ்கி கிடந்த இந்த சமுதாயம் அல்லாஹுவின் கிருபையினால் நன்மையான காரியங்கள் பக்கம் ஈர்க்கப்பட்டு இந்த சத்திய மார்க்கத்தை தெளிவாக விளங்கி ஆய்வு செய்து ஏகத்துவ கொள்கையின் பக்கம் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனிடத்தில் மட்டுமே பாதுகாவல் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையிலே நாம் உறுதியோடு இருக்கின்றோம். இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹுடைய தூதராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இஸ்லாம் ஒரு கட்டாய கடமையை அவன் மீது விதித்திருக்கிறது. அந்த கடமைதான் ஒவ்வொரு சமுதாயத்திலும் புறையோடி கிடக்கின்ற தீமைகளையெல்லாம் அகற்றி புத்துணர்வு பெற்ற சமுதாயம் உருவாக்கப்படுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையிலே ஏகத்துவ பிரச்சாரத்தின் மூலம் அல்லாஹுடைய கிருபையினால் ஏகோபித்த மக்கள் இந்த கொள்கையின் பக்கம் ஈர்க்கப்பட்டு அல்லாஹுடைய தூதரின் பொன்மொழிகளை போதனைகளை மட்டுமே வாழ்க்கை நெறியாக பின்பற்றக்கூடிய சமுதாயம் உருவாக்கப்பட்டு மூடத்தனமான அனாச்சாரமான காரியங்களை எல்லாம் குழி தோண்டி புதைக்கிற ஒரு சம்பவம் அந்த 23 ஆண்டு கால வாழ்க்கையிலே நடந்தேறியது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாயம் அறியாமை காலம் என்கின்ற அந்த இருளிலே இருந்து வெளிச்சத்தின் பக்கம் வந்தார்களோ, ஏகத்துவ கொள்கையும் இந்த தூதரை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்கின்ற இந்த நேர் வழியையும் ஏற்றுக்கொண்டு வந்தார்களோ, எந்த மூட பழக்க வழக்கங்களை பிற மத கலாச்சாரங்களை எல்லாம் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையிலே இருக்கின்ற அளவிற்கு தூரமாக்கி கொண்டார்களோ, அந்த சமுதாயத்தின் முன்னிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன குல்ல ஷையின் மின் அம்ரின் ஜாஹிலியா, அறியாமை காலகட்டத்தினுடைய அனைத்து அனாச்சாரங்களும் பழக்க வழக்கங்களும் மௌட்டிகங்களும் மௌதூஉன் தஹ்த கதமைய, என்னுடைய இரண்டு பாதங்களுக்கு அடியிலே புதைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். அப்படி சொன்னதற்கு பிறகு அந்த மக்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிடுகிறார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து நீங்கள் ஒரு செய்தியை கேட்டிருந்தாலும் அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லிவிடுங்கள். அந்த பிற மக்கள் என்பவர்கள் இங்கே கலந்து கொள்ளாத இந்த சம்பவத்தில் இந்த சபையிலே இல்லாத மக்களுக்கு எடுத்து சொல்லிவிடுங்கள், ருப்பமு பல்லகின் அவ் ஆமின் சாமியின், இங்கே இந்த அறிவுரையை செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருப்பவர்களை விட யாரெல்லாம் இந்த சபையிலே கலந்து கொள்ளவில்லையோ, அல்லாவின் தூதர் என்னவெல்லாம் சொன்னார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்கள் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை விட அதை கவனம் செய்து கொள்வதிலும் மனனம் செய்து கொள்வதிலும் அதை பேணி நடப்பதிலும் சற்று கூடுதலாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த உத்தரவின் பெயரால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் விளங்கிக் கொண்ட இந்த சத்தியத்தை, இந்த நன்மையான விஷயங்களை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை நம் மீது இருக்கிறது. அதே போல இந்த மக்களிடத்தில் புறையோடி கிடக்கின்ற பாவமான காரியங்களை தடுக்க வேண்டிய நிர்பந்தமும் நமக்கு இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் நம்மை பார்த்து குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ், மனிதர்களுக்காக வேண்டி தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்க சிறந்த சமுதாயமாக இருக்கிறீங்க. எதன் காரணமாக என்றால் தஅமுரூன பில் மஅரூஃப், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், வ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கிறீர்கள். இதுதான், இந்த ரெண்டு அம்சம்தான் நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருப்பதற்கு காரணம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். எப்பொழுது ஒரு சமுதாயத்திலே நன்மை ஏவப்படாமலும் தீமை தடுக்கப்படாமலும் போகிறதோ அந்த சமுதாயத்தில் தீமையான காரியங்களெல்லாம் மிகைத்து போய் அதுவே நன்மை போன்று அடையாளம் காட்டப்பட்டு
இந்த நன்மையாக அடையாளம் காட்டப்பட்ட அந்த தீமையான காரியத்தை தடுக்கக்கூடியவர்கள் பாவிகளை போன்றும், அதை செய்யக்கூடியவர்கள் தியாகிகளை போன்றும் மாறக்கூடிய அவல நிலை ஏற்படும். அந்த அவல நிலைக்கு ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணம் தான் இந்த முஹர்ரம் மாதத்திலே நாம் பேண வேண்டிய, நோற்க வேண்டிய நோன்பாக இருக்கின்ற ஆஷுராவுடைய நோன்பு. இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 9ஆம் நாள், 10ஆம் நாள் ஆகிய 2 நாட்களிலும் ஆஷுரா நோன்பு என்ற அந்த 2 நாட்களும் நோன்பு வைக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய வழிமுறையை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லாத காரணத்தினால், அதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யாத காரணத்தினால், அதை பற்றி கவனக்குறைவாக இருந்த காரணத்தினால், இந்த நன்மை பற்றிய விழிப்புணர்வும் எதற்காக இந்த 2 தினங்கள் நோன்பு நோற்கப்படுகிறது என்பதற்கான காரணங்களும் மக்களுடைய மனதிலிருந்து மழுங்கப்பட்டு போய்விட்டது. அதே போல எந்த மூட நம்பிக்கைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழி தோண்டி புதைத்தாக சொன்னார்களோ, அந்த மௌட்டிகங்களும் பிரமத கலாச்சாரங்களும் தடை செய்யப்படாத காரணத்தினால், தீமை என்று கண்டிக்கப்படாத காரணத்தினால், அந்த தீமையை பார்க்கக்கூடியவர்கள் தங்களுடைய கரத்தினாலோ, நாவினாலோ, மனதாலோ வெறுத்து ஒதுங்காத காரணத்தினால், இன்றைக்கு அந்த தீமைகள் எல்லாம் தியாகங்களை போன்று மக்களிடத்தில் வெளிச்சம் போட்டு காட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எப்படி இன்றைக்கு இந்த ஆஷுராவுடைய நோன்பினுடைய பின்னணி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மாநகரத்திலிருந்து மதீனா மாநகரத்திற்கு வருகை புரிகிறார்கள். அந்த இடத்துல இந்த முஹர்ரமுடைய மாசத்துல 10ஆம் நாள் இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் நோன்பு நோட்டு இருக்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நீங்க என்ன நோன்பு வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எப்ப முஹர்ரம் 10ஆம் தேதி அன்று காலை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அவர்கள் பதில் சொல்கிறார்கள், இந்த நாள் ஒரு சிறந்த நாள், ஏனென்றால் எங்களுடைய தூதராகிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடலிலிருந்து காப்பாற்றி அந்த ஃபிரௌனை அந்த கடலில் மூழ்கடிக்க செய்த நாள் என்று சொல்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நஹ்னு அவுலா பி மூசா, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வெற்றியை நோன்பாக நிறைவேற்றக்கூடிய தகுதி உங்களை விட அந்த தகுதி எங்களுக்கே அதிகமாக இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு இதே செயல்பாட்டை யூதர்களும் செய்கிறார்கள். எந்த முஹர்ரம் 10இல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பாதுகாப்பு பெற்றார்களோ, எந்த சர்வாதிகாரன் பனு இஸ்ரவேலர் சொல்லக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளை எல்லாம், வழித்தோன்றல்களை எல்லாம் அந்த சமுதாயத்திலே சர்வாதிகார ஆட்சி நடத்தி ஆண் குழந்தைகளை எல்லாம் கருவறுத்து கொலை செய்து பெண் குழந்தைகளை மட்டுமே தன்னுடைய தேவைக்காக வாழ வைத்த அந்த கொடுங்கோலனுடைய ஆட்சிக்கு எதிராக இந்த மூசா அலை இஸ்லாம் அவர்கள் தூதுத்துவம் பெற்றுவிட்டு வந்து, இந்த மூசா அலை இஸ்லாம் அவர்களோடு ஹாரூன் அவர்களும் சேர்ந்து ஃபிரௌனிடத்திலே ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்துரைத்து அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மறுக்கின்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது தன்னுடைய கைத்தடியை தூக்கி போட்டால் அல்லாஹுவின் நாட்டத்தின் அடிப்படையில் அது பாம்பாக மாறக்கூடிய அற்புதமும் வழங்கப்பட்டு, அதையும் மறுக்கின்ற இந்த ஃபிரௌன் ஒரு பிரம்மாண்டமாக ஏமாற்று பேர்வழிகளை, சூனியக்காரர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிற ஏமாற்று பேர்வழிகளை, போலித்தனமான காரியங்களை செய்து மக்களை ஏமாற்றக்கூடியவர்களை கூட்டி வந்து, இவர்களுடைய ஏமாற்று வேலைகள் பெரியதா அல்லது மூசாவுடைய இந்த செயல் பெரியதா என்று போட்டி போட்டு, அந்த போட்டியிலும் அவர்களெல்லாம் ஒரு கைத்தடியை தூக்கி போட்டார்கள், அது பாம்பாக மாறவில்லை, ஆனால் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் தூக்கி போட்ட கைத்தடி தான் அல்லாஹினுடைய நாட்டத்தினால் மிக பிரம்மாண்டமான பாம்பாக உருவெடுத்து அவர்களுடைய கைத்தடிகளை எல்லாம் விழுங்கி போய் அங்கே சத்தியம் மிகைத்து அசத்தியம் மாண்டு போன ஒரு அற்புதம் நிகழ்ந்தேறியது. அந்த நேரத்தில் ஏமாற்று வேலைகளை பற்றி அனைத்தையும் அறிந்து கொண்ட அந்த சூனியக்காரர்கள், நாம் செய்வது ஏமாற்று வேலை என்பதை அல்லாஹ் அறிந்தவன், நாமும் அறிந்தவர்கள், இந்த நேரத்தில் திருந்திக் கொள்ள வேண்டும் என்று அந்த சூனியக்காரர்களும் திருந்திய அந்த சபையிலே, இந்த சூனியக்காரர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுதும் கூட, இந்த ஏமாற்று பேர்வழிகள் திருந்திய போதும் கூட, அவர்களையும் கண்டித்து உங்களை மாறுகை மாறுகால் வாங்குவேன் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கு இழிவை ஏற்படுத்திய உங்களுடைய வலதுகையை வெட்டினால் இடது காலை வெட்டுவேன் என்று மிரட்டி அந்த சமுதாயத்தை ஒடுக்க நினைத்தானே, அந்த நேரத்தில் பனு இஸ்ரவேலர்கள் என்பவர்கள் உரிமைக்கு உயிருக்கு போராடி கொண்டு
தங்களுடைய மான மரியாதைக்கு உத்தரவாதம் இல்லாமல் இவனோடு அடிமைப்பட்டு கிடந்திருக்கிற காலம் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஃபிரௌனே இந்த பனு இஸ்ரவேலர்களை இனிமேல் நீ துன்பப்படுத்தக்கூடாது, வேதனை செய்யக்கூடாது, எங்களோடு அந்த பனு இஸ்ரவேலர்களை திருப்பி அனுப்பிவிடு என்று உரிமை கோசம் போட்டதற்காக இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டிருக்கின்ற முஸ்லிம்களையும் அழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பிரம்மாண்டமான போர் படையோடு மூசாவை விரட்டினானே, அந்த நேரத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவரோடு ஈமான் கொண்ட அந்த தோழர்களும் ஓடுகிறார்கள். இறுதியாக அவர்கள் சென்றடைகிற இடம் அந்த கடலாக இருக்கின்றது. இங்கே முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌனுடைய கூட்டம், பிரம்மாண்டமான போர்ப்படை வந்து கொண்டிருக்கிறது, இவர்களை அழித்து ஒழிப்பதற்காக துடித்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தான் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவர்களோடு ஈமான் கொண்டிருக்கிற அந்த தோழர்களில் பலருக்கும் ஈமானுடைய பலகீனம், என்ன மூசாவே என்கின்ற மாதிரியான அந்த பலகீன குரல் அழுகுரலாக மாறும் பொழுதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கொள்கை உறுதி, மனிதனால் எந்த வகையான உதவிகளை செய்ய முடியுமோ அந்த உதவிகளை அல்லாஹ்வாலும் செய்ய முடியும், ஆனால் மனிதனால் எந்த உதவிகளை செய்ய முடியாதோ அந்த உதவிகளையும் அல்லாஹ்வால் செய்ய முடியும். இதுதான் உண்மையான தவக்கல், இதுதான் உண்மையான இறை நம்பிக்கை என்பதை உணர்த்தும் முகமாக, கல்லா நீங்கள் நினைப்பது மாதிரி கிடையாது, என் இறைவன் என்னை கைவிட்டு விட மாட்டான், இன்னமாய் ரப்பி என்னோடு இறைவன் இருக்கின்றான், அவர்களோடு பிரம்மாண்டமான போர்ப்படை இருக்கிறது, என்னோடு இறைவன் இருக்கின்றான், சயஹுதினி இந்த இடத்தில் தப்பிப்பதற்கு சரியான ஒரு வழியை காட்டியே தீர்வான் என்று சொன்ன மாத்திரத்தில் ஒரு உத்தரவு வருகிறது. அந்த உத்தரவு என்னவென்றால், உன்னுடைய கைத்தடி மூலம் இந்த கடலை தட்டு என்றுதான். அடிக்கிறார்கள், கடல் இரண்டாக பிளக்கப்படுகிறது. அதன் மூலம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈடேற்றப்பட்ட நாள் முஹர்ரம் 10ஆம் நாள். அந்த முஹர்ரம் 10ஆம் நாளில் தான் நாங்கள் நோன்பு வைக்கின்றோம் என்று இந்த யூதர்கள் சொல்கிறார்கள். அந்த சர்வாதிகாரன் அந்த கடலிலே பாதைகள் ஆக்கப்பட்டு இரண்டாக பிளக்கப்பட்ட அந்த கடலிலே இரு கடலுக்கு மத்தியிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓட்டம் எடுத்து போகும் பொழுது பின்னால் துரத்தி கொண்டே அந்த பாதையில் போனானே, அந்த ஃபிரௌன் அந்த கடலில் இரு கடலும் இணைக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்ட நாளும் இதே முஹர்ரம் 10ஆம் நாள் தான். இதனால் நாங்கள் நோன்பு வைக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, இப்படிப்பட்ட மகத்தான வெற்றிக்குரிய நாள், அநியாயக்காரன் ஆணவக்காரன் தன்னை அகங்காரம் பிடித்து அல்லாஹ்வுக்கு நிகராக ஒப்பிட்டு சொன்ன இந்த ஃபிரௌன் அழிக்கப்பட்ட இந்த நாள், அந்த நாளை முன்னிட்டு நோன்பு வைப்பதற்கு உங்களை விட நாங்கள் அதிகம் தகுதி வாய்ந்தவர்கள், எனவே நாங்கள் நோன்பு வைப்போம்னு சொல்லி உடனே அறிவிக்கிறார்கள். யாரெல்லாம் நோன்பாளிகளாக இன்றைக்கு இருக்கிறார்களோ, அரபியர்கள் வட்டத்தில் வளமையாக நோன்பு வைக்கிறதுலாம் இருக்குது இல்லையா, இன்றைக்கு யாரெல்லாம் நோன்பாளிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் நோன்போடு இருக்கட்டும், அவங்க கண்டினியூ பண்ணட்டும். யாரெல்லாம் காலையில சாப்பிடலையோ நோன்பு வச்சிருட்டும். யாரெல்லாம் சாப்பிட்டார்களோ ஃபல் யுத்திமு பக்கியத்தை யோமிகி, இந்த நாளில் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கும் அல்லவா, நோன்பாளியாகவே கழிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவிற்கு அந்த சுண்ணத்தை, அது தகவல் தெரிந்த மாற்றத்தில் அப்படியே பின்பற்ற வேண்டும் என்கின்ற நம்பிக்கையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட விட அவர்களுடைய இந்த வெற்றி, அல்லாஹ் நமக்கு இந்த சத்தியத்திற்கு கொடுத்த வெற்றியை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்து விடுகிறார்கள். அப்பொழுதுதான் யோசிக்கிறார்கள், இந்த நேரத்தில் யூதர்களும் நாமும் ஒரே மாதிரி ஒரு வழிமுறையை செய்ய வேண்டி இருக்கிறது. யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதற்கு மாற்றமான வழிமுறையை காட்டி தந்த அல்லாஹ்வுடைய தூதரவர்கள், அவர்கள் மீசையை வந்து வளர விடுவார்களே ஆனால் நமக்கு கத்தரிக்க சொன்ன தூதரவர்கள், அந்த தாடியை அவர்கள் வளர்க்கவே மாட்டார்கள் என்றால் நம்மை வளர விட வேண்டும் என்று சொன்ன தூதரவர்கள், இப்படியாக யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று படிப்படியாக சொல்லி வரும் பொழுது இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார்கள், 10ஆம் நாளில் இருக்கின்றோம், அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள், நாமும் நோன்பு வைக்கிறோம், ஒரு மாறு செய்ய வேண்டுமே. இதற்காக வேண்டி நீ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த வெற்றிக்காக ஒரு நோன்பு வைக்கிறாய், நாங்கள் எப்படி தெரியுமா, உன்னை விட அதிகம் தகுதி வாய்ந்தவர்கள், உங்களை விட அந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு அதிகமான முக்கியத்துவம் தகுதியும் எங்களுக்குத்தான் இருக்கிறது என்பதை உணர்த்தும் முகமாக, வலையின் பகைத்து நான் அடுத்தவரிடம் உயிரோடு இருந்தால் ல அசுமன்ன தாசிய, 9ஆம் நாள் நோன்பையும் சேர்த்து வைப்பேன் என்று சொல்லிவிடுகிறார்கள். அதன் மூலம் நமக்கு ஒரு உத்தரவு போடுகிறார்கள், 9ஆம் நாளும் 10ஆம் நாளும் சேர்ந்ததுதான் இந்த ஆசூரா நோன்பு என்று சொல்லி கொடுத்து விட்டார்கள். இந்த ஆசூரா நோன்பு என்ற இந்த 9ஆம் நாள் 10ஆம் நாள் என்ற இரண்டு தினங்கள் தான் நம்முடைய ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கின்றது என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் கூட இப்படி சொல்லலை, சில பேர் என்ன நினைப்பாங்க தெரியுமா, 9ஆம் நாள் நோன்பை காட்டி 11ஆம் நாள் நோன்பு வச்சுக்கலாம் அப்படிம்பாங்க. ஏன்னா
எப்படியாவது யூதருக்கு மாறு செய்யணும் இல்லையா, அதனால முகர்ரம் பத்துக்கு முன்னாடியோ முகர்ரம் பத்துக்கு பின்னாடியோ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வரக்கூடிய அறிவிப்பு பலவீனமான ஒரு செய்தி. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாய்ப்பு இருந்துச்சு. சரி சரி, இன்னைக்கு 10வது நாள் ஆயிப்போச்சு, இன்னைக்கு நம்ம நோன்பு வச்சுட்டோம், இவங்களுக்கு மாறு செய்யணுமே, சரி நாளைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நோன்பு வைப்போம் என்று சொல்லல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்காக வேண்டி ஒரு வருஷத்தை தள்ளுறாங்க. ஏன், உன்னுடைய வெற்றியை நான் கொண்டாடுவதற்கு தகுதியானவன், அதிகம் தகுதி படித்தவன் நான் தான், அதனால நீ என்னைக்கு நோன்பு வைக்கிறையோ அதுக்கு முன்னாடியே நாங்க வச்சிருவோம் அந்த நோன்பை என்று முந்தி நாங்க பாருங்க. இந்த முந்துதுதான் உண்மையான சுண்ணத்து, இதை நாம நிறைவேற்ற வேண்டும். இப்படிப்பட்ட சுண்ணத்தின் மூலமாக நம்முடைய ஒரு வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆஷுராவுடைய நோன்பு, ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இது ஒரு கட்டாய நோன்பு ஆக இருக்கிற அளவிற்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது. இந்த சுண்ணத்தை பற்றிய விழிப்புணர்வு மக்களிடத்தில் மங்கி போன காரணத்தினால் இன்றைக்கு என்ன எடுத்து விட்டார்கள், ஒரு சாரார் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்கே முகமது அவர்களுக்கு இந்த இறைவேதம் இறக்கப்படவில்லை, அலிரலியல்லானவர்களுக்குத்தான் இந்த இறைவேதம் இறக்கப்பட்டது, அதை இந்த முகமது பிடுங்கிக் கொண்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மீது அபாண்ட பழி சுமத்தக்கூடிய ஷியா கூட்டத்தார்கள். அதில் இன்னொரு கூட்டம், அந்த ஷியாவிலே ராஃபிலா என்று சொல்லக்கூடிய வழிகட்ட இன்னொரு கூட்டம், அந்த இலாஹும் ஹக்குன் யா அலி, அலியே நீந்தான் உண்மையான கடவுள் என்று அல்லாஹுக்கே இணை வைத்த ஒரு கூட்டம், இஸ்லாமிய சமுதாயத்தின் சாயம் பூசி கொண்டிருக்கிற இந்த கூட்டம் இந்த முஹர்ரம் 10ஆம் நாளை முன்னிட்டு, அந்த முஹர்ரம் 10ல ஹுசைன் ரலியல்லானவர்கள், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரப்பிள்ளை அலி ரலியல்லானுடைய மகனார் ஹுசைன் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்காக வருத்தம் தெரிவிக்கும் முகமாக இந்த முஹர்ரம் மாதத்துல பல்வேறு சடங்குகளை சம்பிரதாயங்களை ஏற்படுத்தி விட்டிருக்கிறார்கள். எத்தனை வகையான பாவமான காரியத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை காலில் தூக்கி போட்டு மிதிக்கின்ற காரியத்திலே இறங்கி இருக்கிறார்கள். ஒரு பக்கம் தீமிதி திருவிழா என்று கொண்டாடிவிட்டு அந்த தீமிதி என்கின்ற தன்னுடைய காலால் அந்த தீயை மிதிக்கின்ற பிரமத கலாச்சாரத்தை அரங்கேற்றி, யாரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இன்றைக்கு உலகத்துல பாக்குறோம். என்ன, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு முன்னறிவிப்பை செய்து விட்டால் அது இந்த உலகத்துல நடந்தே தீரும் இல்லையா. அதுக்கு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் இன்னக்கும் சத்தவியோன சுனநல்லதின மின் கவலிக்கும், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தை நீங்கள் பின்பற்ற போவீர்கள், அப்படித்தான் உங்களுடைய செயல்பாடு பின்னாடி போயிரும். பாருங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா, முந்தி சென்ற சமுதாயம், பிற மத கலாச்சாரம், பிற கூட்டத்தார்களுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள். அவர்களுடைய வழிமுறை நீங்க எந்த மாதிரி பின்பற்றுவீங்கன்னா, ஜானுக்கு ஜான் பின்பற்றுவீர்கள், அவன மாதிரியே நம்ம செய்யணும், அது மாதிரியே இருக்கணும் என்று மூலத்துக்கு மூலம் பின்பற்றுவீர்கள். ஒரு கட்டம் தாண்டி அவர்கள் மூடத்தனமாக போய் ஒருவேளை உடும்பு பொந்து இருக்கு இல்லையா, சின்னதா சிறுசா, அந்த சின்ன உடும்பு பொந்தில் தலையை கொண்டு போய் நுழைச்சாலும் நீங்கள் என்ன செய்வீங்க, அவனுழையிறான்ல நாமளும் செய்யணும்ல என்று போகத்தானே செய்வீர்களே தவிர, அல்லாஹ்வுடைய தூதர் இது காட்டித்தரலையே என்று புறக்கணித்து வரமாட்டீர்கள் என்று பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றி வழிகிட்டு போவார்கள் என்று யாரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்களோ, அந்த முன்னறிவிப்பை இன்றைக்கு அரங்கேற்றும் முகமாக அந்த பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இன்றைக்கு அந்த தீமிதி கலாச்சாரத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்களே, இது இஸ்லாத்துல காட்டப்பட்டிருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாசத்திற்குரிய பிள்ளை, பேரப்பிள்ளை இறந்தது விடுங்க, பிள்ளை இப்ராஹிம் அவர்கள் இறந்த போதும் கூட தன்னுடைய 23 ஆண்டு காலத்துல எந்த சகாபாக்களாவது அந்த தீமிதியிலே களமிறங்கினார்களா, அதற்காக வேண்டி வருத்தம் தெரிவித்தார்களா? இது எப்படின்னு கேட்டா, ஊரை ஏமாத்துற வேலை, நாங்க ரொம்ப அப்படியே வருத்தம் காட்டுவோம், பெரிய தியாகிகள்ங்கிற வேற நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் என்னன்னா, தீமிதிச்சு பிரமத கலாச்சாரத்தை காப்பி அடித்து, மன் தஷப்பஹபி கௌமின், யார் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ, ஃபஹுவ மின்ஹும், அவர்கள் அவர்களை சார்ந்தவர்களே என்று சொன்னார்களோ, அல்லாஹ்வுடைய தூதரவர்களுடைய இந்த கட்டளையின் பிரகாரம், இந்த கண்டிப்பின் பிரகாரம் இவங்க அந்த மதத்தை சார்ந்தவங்கள ஒரு பக்கம் போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூமினான ஆணும் பெண்ணும் யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிய யாராக இருந்தாலும், இறந்த தன்னுடைய சகோதரனுக்கோ தகப்பனுக்கோ தன்னுடைய பிள்ளைக்கோ 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. நம்முடைய பிள்ளையோ பெற்றோரோ நம்முடைய மனைவியோ யார் இறந்தாலும் சரி, 3 நாளுக்கு மேல துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. முதல் நாள் அழுகிறோம், வேதனைப்படுறோம், மனசு கஷ்டமா இருக்குது, பிரச்சனை இல்லை. 2வது நாள் அழுகிறோம், வேதனைப்படுறோம், மனசு கஷ்டமா இருக்கு, தாங்க முடியல, பரவாயில்ல,
மூணாவது நாள் பரவாயில்ல, இந்த மூணை தாண்டிட்டா நாம தெளிவான கொள்கையிலிருந்து விலகிறோம்னு அர்த்தம். இந்நாள் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், இந்த உலகம் ஆடம்பரத்திற்குரியவர்கள் கிடையாது, இந்த உலகத்திலே நிம்மதியாக நிரந்தரமாக வாழ வேண்டும் என்கிற நம்பிக்கைக்குரியவர்கள் கிடையாது. இன்றைக்கு வாழ்கிற நாம் என்றைக்கும் உயிரிழந்து அல்லாஹ்வின் பக்கம் மீட்கப்படுவோம் என்று வாழக்கூடியவர்கள், இலைஹி ராஜிஊன், அவன் பக்கம் திரும்பி போகக்கூடியவர்கள். எனவே எங்களுக்கு இங்கு டெம்பரவரியான வாழ்க்கையை தவிர பெர்மனன்ட் கிடையாது என்கின்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடியவன் அந்த கொள்கையிலிருந்து சிதைந்து போகிறான் என்று அர்த்தம். மூணு நாளுக்கு மேல போயிருச்சுன்னு சொன்னா இறைவன் இவன் மீது விதித்திருக்கின்ற அந்த ஈமான் என்கின்ற ஆரம்சம் இருக்கிறது அல்லவா. அல்லாவை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, இறை தூதர்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, மலக்குமார்களை நம்புவது, ஆறாவதாக நன்மையும் தீமையும் அல்லாஹ் விதித்ததன் அடிப்படையில் விதியின்படி நடக்கிறது என்கின்ற விதியை மறுக்கக்கூடிய காஃபிராக போகிறான் என்று அர்த்தம். ஆனா இவர்கள் எப்படி நாடகம் ஆடுறாங்க தெரியுமா? அந்த ஹுசைன் ரலியல்லாஹுவர்கள் அங்கே கொலை செய்யப்பட்டதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தினசரி மாரடித்து கொண்டும் தீமைத்து கொண்டு இருக்கிறாங்களான்னு கேட்டா கிடையாது. வருஷத்துல 355 நாள் சும்மா இருப்பாங்களாம், வியாபாரத்தை ஈடுபடுவாங்களாம், சந்தோஷமா இருப்பாங்களாம், மீன் கறியெல்லாம் சாப்பிடுவாங்களாம், நல்லா ஜாலியா இருப்பாங்களாம். 10 நாள் ஆனவனு அந்த வேதனை வந்துருமா? ஆஹா, 10 நாள் சுச்ச போடு உடனே, ஹசன் ஹுசைன் என்று வருடத்திற்கு 10 நாள் நாடகம் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். இதுல இன்னொரு வகையான பிரமத கலாச்சாரம் என்னடான்னா, அவர்கள் மூணு மாதிரி ஒரு விரலை வச்சு ஒரு வேல் செஞ்சு வச்சிருப்பார்கள், மூணு விரல் வேல் மாதிரி. இவன் என்னடான்னா 5 விரல் பஞ்சா எடுத்து விட்டார்கள். பஞ்சா எடுத்து வைத்துக்கொண்டு அவங்க ஒரு கற்சிலைக்கு பட்டு சேலை போத்துற மாதிரி இவன் பஞ்சாவுக்கு ஒரு சேலை போத்தி வைத்துக் கொண்டு தெருமுனையில பஞ்சா கோபுரத்தை வைத்து விட்டார்கள். யாரு? முஸ்தபா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி ரலியல்லாஹுவர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹுவர்கள், அதே மாதிரி அவர்களுடைய 2 பிள்ளைகள் ஹசன் ஹுசைன். இந்த 5 பேரை வச்சு எதுக்கு தாக்குதல் தெரியுமா? மக்களுக்கு எதுக்கு அடையாளம் தெரியுமா? நரக படுகொலி இருக்கிறதல்லவா, பிரம்மாண்டமான நரக படுகொலியை அடைப்பதற்கு இந்த 5 விரலாம். இதை வச்சு நாங்கள் காப்பாற்றிக்க உண்டு. இந்த மாதிரியாக இஸ்லாத்தில் இல்லாத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தராத ஒரு பைத்தியக்காரத்தனமான செயலை செய்யக்கூடிய ஒரு நாளாக அதை மாற்றிவிட்டார். இந்த மாதிரி இதையெல்லாம் மாற்றிவிட்ட இவர்கள், துக்கத்துக்கு ஒரு வழிமுறை இருக்குல்ல, ஒருத்தருக்காக வேண்டி 3 நாளை தாண்டக்கூடாது. இவன் வருஷம் வருஷம் ஞாபகம் வச்சு ஞாபகம் வச்சு பண்றான்னா அதே இஸ்லாத்தில் கிடையாது. இஸ்லாத்தை போன்று உலகத்துல எந்த ஒரு மார்க்கமும் உளவியல் ரீதியாக, மனோ தத்துவ ரீதியாக ஒருவனுடைய கவலையை மறக்க செய்யக்கூடிய அருமருந்தை சொன்ன மார்க்கம் உலகத்துல கிடையாதுங்க. அப்படி அழகான ஒரு மார்க்கம். ஒருத்தன் எவ்வளவுதான் கவலைப்பட்டாலும் சரி, அவன் டேக் இட் ஈஸின்னு சொல்லி போகக்கூடிய அளவிற்கு இந்த மார்க்கத்துடைய கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறது. அந்த கவலையெல்லாம் மறக்கக்கூடிய தன்மை இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன் மட்டும்தான் ஏற்படும். இன்றைக்கு எத்தனையோ மாத்தவர்கள் தற்கொலை பண்ணிட்டு போறானே, அது ஏன் இந்த மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு குறைவா இருக்கிறது? ஏன் சொற்பமா இருக்கிறது? 1-2 இருக்கிறது அவன் மார்க்கத்தை விளங்காம இருக்கிற காரணம். ஏன் சொற்பமானது? இந்த மார்க்கத்தின் அடிப்படை அவனை காப்பாற்றி இருக்கிறது. மனோதத்துவ ரீதியாக கவலையை மறப்பதற்கு அருமருந்து கொடுக்கிற ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு வருஷத்துக்கு 10 நாள் கூப்பாடு ஓடிக்கொண்டிருப்பவர்கள் இஸ்லாத்தின் தனித்தன்மையை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்கள்ல துக்க சந்தர்ப்பத்துல கூடங்க, முதல் நாளும் 2வது நாளும் 3வது நாளும், இதெல்லாம் அதிகபட்சம் தான் 3வது நாள், முதல் நாள்லயே அந்த துக்க சந்தர்ப்பத்துல ஒருத்தன் கண்ணீர் வடிக்கிறான், பிரச்சனை இல்லை. ஏன்? அது இறைவனுடைய அருள். தன் கண்களில் வழியாக கண்ணீர் வழிவது பிரச்சனை இல்லை. வருத்தப்பட்டு பேசுறான், இந்த மாதிரி ஆயிடுச்சு, அல்லாஹ் எனக்கு அருள் செய்யணும், நான் இந்த மாதிரி இழப்புக்கு உள்ளாயிட்டேன், இறைவா நீ எனக்கு அருள் செய்வாயாக, இப்படி சில வார்த்தைகள் பேசுறான், வருத்தப்படுறான், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒப்பாரி வச்சான்னு வைங்க, அந்த ஒப்பாரி வைத்து பாட்டு பாடுற மாதிரி ஒப்பாரி வைக்கிறதும், அந்த அழுகையிலேயே சில வார்த்தைகளையும் சாபத்தையும் அள்ளி போட்டு ஒப்பாரி வைக்கிறது, இந்த ஆண்களோட பெண்களுக்கு ஜாஸ்தி வரும், அது சர்வசாதாரணமா. அந்த மாதிரி ஒப்பாரி வைக்கிறத கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டிக்கிறாங்க, மண்ணவாரி மூஞ்சில எரியற அளவிற்கு அதை புறக்கணிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒப்பாரி வைக்கிறதெல்லாம் தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை சொல்கிறார்கள், லைஸ மின்னா மன் தரபல் ஹுதூத், துக்க சந்தர்ப்பத்தில் யார் தன்னுடைய கன்னங்களில் அரைந்து கொள்கிறார்களோ, அந்த வருத்தம் தாங்க முடியாமல் தன்னையே அடித்துக் கொள்வது, வதை செய்து கொள்வது, கன்னங்களில் அரைந்து கொள்கிறார்களோ, ஒஷக்கல் ஜுயூ, சட்டை பைகளை கிழித்துக் கொள்கிறார்களோ, ஓ தாவி தாவல் ஜாகிலியா, அறியாமை கால மூடத்தனமான வார்த்தைகளை பேசி சொல்கிறார்களோ, அவர்கள் என்னை சார்ந்தவர் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தை அப்படியே புறக்கணிக்கிறாங்க. இன்னி பரியும் மின சாலிகாத், மொட்டை அடித்துக் கொள்ளக்கூடியவர்கள், துக்கத்திற்காக
வேதனைக்காக வேண்டி மொட்டை அடித்துக் கொள்ளக்கூடியவர்கள், முகங்களில் அடித்துக் கொள்ளக்கூடியவர்கள், சட்டையை கிழித்துக் கொள்ளக்கூடியவர்களை விட்டு நான் ஒதுங்கிக் கொண்டேன் என்று சொல்கிறார்களே, அந்த அல்லாஹ்வுடைய தூதரோடு மறுமையிலே சொர்க்கத்திற்கு போக விரும்பக்கூடிய ஒரு மனிதனும் கூட இந்த கேடுகட்ட காரியத்தில் ஈடுபட மாட்டான். அப்ப இந்த செயலை செய்யக்கூடியவர்கள் யார்? இஸ்லாத்தின் தனித்தன்மையை நாசமாக்க பிறந்தவர்கள். இவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரியான கலாச்சாரத்தை சியா என்ற ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இந்த இஸ்லாமிய சாயம் பூசி கொண்டு கருப்பாடை ஓட்டு இஸ்லாத்திற்கு களங்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால், அதை காப்பி அடித்த இன்னொரு கூட்டம் சுன்னத்து ஜமாத் என்ற போர்வையிலே சியா ஜமாத்தாக காப்பி அடிக்கப்பட்டவர்கள். இவங்க என்ன பண்றாங்க? அவர்களுக்கு நன்மையை ஏவ முடியல, தயக்கம், சோம்பேறித்தனம், வக்கில்ல, தீமையை தடுக்கவும் திராணி இல்லை. நிலைமை என்ன ஆயிப்போச்சு? அந்த தீமைகள் இங்கே அரங்கேற்றம் ஆயிடுச்சு. அவர்களை மாதிரி நாங்கள் நெஞ்சடிச்சுக்க மாட்டோம், கொழுக்கட்டை பண்ணிக்குவோன்ட்டு போயிட்டாங்க. கொழுக்கட்டை ஒரு பாத்தியாவும் ஒரு யாசினையும் ஓதி கொழுக்கட்டை தயார் பண்ணி ஹசன் ஹுசைனுக்காக வேண்டி, ஹசன் ஹுசைன் பாத்தியா, அதுக்காக வேண்டி ஒரு மௌலுது, ஹசனார் ஹுசைனாருக்காக வேண்டி மௌலுது ஓதி பாத்தியா ஓதி கொழுக்கட்டை தயாரிக்கின்ற ஒரு தன்மையும். இவங்க 10 நாள் நோன்பு வைக்கிறது, இதில் முகர்றோம் 1-10 வரைக்கும் நாங்கள் நோன்பு வைக்கிறோம்ல, நீங்கள் 2, நாங்கள் 10. எது யாருக்காக? அல்லாவுக்காகவா? ஹசன் ஹுசைனுக்காக. அதுவும் சில பேர் ஹசனுக்கு ஒரு நாள், ஹுசைனுக்கு ஒரு நாள், 9-10 வைக்கிறது. சில பேர் கொஞ்சம் தெரிஞ்சவங்க, இது எல்லாம் கொஞ்சம் தப்பிச்சவங்க, இல்லை அப்படியெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது, முகரம் 10 மட்டும் நோம்பு வச்சுட்டு போயிடணும் அப்படின்னு யூதர்கள் மாதிரி அப்படி போகிறது, இது எதுவுமே தப்புங்க. இது அத்தனையுமே தப்பு. இத்தனை வகையான ஒரு அவல நிலைகளுக்கு மத்தியில் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஒன்று, சியாக்கள் என்ற போர்வையிலே இந்த நாட்களை எல்லாம் கேவலப்படுத்தக்கூடிய ஒரு சாரார். இன்னொன்று, அவர்களை காப்பி அடித்து சுன்னத் ஜமாத் என்ற போர்வையில் இன்னொரு சாரார். இன்னொன்று, இந்த சுன்னத்தா நோன்புகளை பிதாத்தாக்கி அது ஹசன் ஹுசைனுக்கு அர்ப்பணித்து விட்ட இன்னொரு சாரார். இன்னொன்று, 10ஆம் நாளில் மட்டும் நோன்பு வைப்பேன் யூத கலாச்சாரத்தை பின்பற்றுக இன்னொரு சாரார். இத்தனைக்கும் மத்தியில ஒரு சொற்பமான கூட்டம் 9-10 வைக்கணும்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா. இந்த விழிப்புணர்வு எத்தனை வருஷமா வந்துச்சு? ஒரு 5 வருஷம், 10 வருஷம், 15-20 வருஷம் தான். இந்த விழிப்புணர்வு ஏன் அதுக்கு முன்னாடி இல்ல? இதை அனைத்திற்கும் காரணம், இந்த தீமைகள் அனைத்திற்கும் சொந்தக்காரர்கள், இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டிய விவரம் உள்ளவர்கள் அதை செய்யாமல் இருந்ததுதான் காரணம். இந்த மாதிரி நன்மை ஏவி தீமையை தடுக்காத காரணத்தினால்தான் இந்த பாவங்கள் மிகைத்து போய் இன்றைக்கு பாவங்கள் நன்மையை போன்றும் அதை தடுக்கக்கூடியவன் பாவியை போன்றும் சித்தரிக்கப்படுகின்ற அவல நிலைக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதை மீட்க வேண்டுமென்றால், இந்த அவல நிலையிலிருந்து சமுதாயத்தை காக்க வேண்டுமென்றால், அதற்கு ஒரே தீர்வு இந்த சுன்னத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதோடு அதை நாம் செயல்முறைப்படுத்தி காட்ட வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த மாதத்தில் இருக்கின்ற இந்த முஹர்ரம் 9-10 நாளினுடைய 2 நாள் நோன்பை நாம் நோற்று வல்ல இறைவனுடைய மகத்தான அருளையும் பாவ மன்னிப்பையும் பெறுவோமாக. வாஹ்ருதவான. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்